சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு சிம்பிளான சவல் பண்ணி கட்ட போறேன், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவல் உப்புமாக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊற வச்ச அவல் கொஞ்சம், பச்சை மிளகாய் ரெண்டு, வெங்காயம் ரெண்டு நறுக்கினது, பூண்டு ரெண்டு பல்லு நசுக்கினது, தக்காளி ரெண்டு சின்னது நறுக்கினது, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, கொஞ்சம் சோம்புத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. பார்த்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றணும், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். சோம்புத்தூள் லேசாக போட்டுக்கணும். போட்டுட்டு அப்புறம் இது பூண்டு போட்டுக்கணும், வெங்காயம் போடணும், கருவேப்பிலை போடணும். வெங்காயம் நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு அப்புறமேட்டு கரம் மசாலா கொண்டு வந்து போடணும். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ கொஞ்சமாக அவல போட்டு அவ்வளோ 2 நிமிஷம் உருந்தால் போதும். ஊறி நல்லா புளிஞ்சு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு இது மாதிரி செஞ்சீங்கன்னா 5 நிமிஷத்தில் அவல் உப்புமா ரெடி. இப்போ உப்பு போட்டுக்கோங்க, லேசாக சால்ட் உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவல் உப்புமா, எங்கள் அம்மா பண்ணினது. இதை இப்போ டேஸ்ட் பண்ண போகிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, வேறு யாரும் இல்லை, எங்கள் அம்மாவே தான். அவங்களே செஞ்சுது அவங்க டேஸ்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா எனக்கு உப்புமானா கொஞ்சம் பிடிக்காது. ஸோ அவங்க டேஸ்ட் பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேணால் நானும் டேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? டேஸ்ட் பண்ணுங்கம்மா. சூப்பர். நீங்கள் செஞ்சீங்களே அப்போ சூப்பராக தான் இருக்கும்.